டூ ஆன் டியூட்டி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். உங்க வீடியோக்குள்ள போகலாம். டூ ஆன் டியூட்டி இந்த படம் பாத்தீங்கன்னா 2017 ரிலீஸ் ஆன கிட்டு உண்டானு ஜாக்ரதா படத்தோட அபிஷியல் டப்பிங் வெர்ஷன் தான் இந்த படம். இது ஒரு பக்காவான ஆக்ஷன் காமெடி படம். இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hours 23 minutes இருக்கு. இந்த படத்தை வம்சி ரியாக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ராஜ் தவான், அனு இமானுவேல் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பாக்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நாய்களை எல்லாம் கடத்தி அவங்க ஓனர் கிட்ட டிமாண்ட் பண்ணி காசு வாங்கி சம்பாதிக்கிறவரா இருக்காரு. அவருக்கு இருக்க கடன்கள் எல்லாம் அதை வச்சு அடைச்சிட்டு வராரு. இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு நாள் அவரு ஒரு டானோட வாழ்க்கையில கிராஸ் ஆகிறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பாக்கலாம். பாசிட்டிவ் தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, கூட பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா இது யூஸ்வலா நம்ம பார்த்து பழக்கப்பட்ட அதே ஸ்டோரி பிளாட் தான். அதனால பெருசா நம்ம அட்டாக் பண்ணலாம் இல்ல. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா ஹீரோவா இருக்கட்டும் ஹீரோயினா இருக்கட்டும் ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி எல்லாம் படத்துக்கு என்ன வேணுமோ அதை நீட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம் சாங்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்கு. படத்துல வர காமெடி சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 50% ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்லலாம். பேலன்ஸ் எல்லாமே கிரிஞ்சா தான் இருக்கு. இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் பிரெடிக்டபிள் ஃபேக்டர் தான். ஒரு சீனுமே நமக்கு புதுசா தெரியல, எல்லாமே பல படங்களை பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸா தான் இருக்கு. அதனாலேயே நமக்கு கிட்டத்தட்ட எல்லா சீனுமே பிரெடிக்டபிளாவும் லேகிங் ஆகும் தான் இருக்கு. படத்துல வர லவ் போர்ஷன்ஸும் பெருசா ஒர்க் அவுட் ஆகவே இல்ல, அதுவும் நமக்கு பயங்கர கிரிஞ்சா தான் இருக்கு. இவங்க ரைட்டிங் வைஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா டீசென்டா எழுதி எடுத்திருந்தாங்க இந்த படம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு நல்ல காமெடி படமாக வந்திருக்கும்.